அப்பொழுது கர்த்தர் வாசிங்க, உரியாவின் மனைவி தாவீதுக்கு பிறந்த ஆண் பிள்ளையை அடித்தார். அவ்வியாதிப்பட்டு பிள்ளை அடிச்சிட்டார். அதை பேசி முடிச்சாச்சு. பிள்ளை அடிச்சிட்டாரு, வியாதிப்பட்டு சொல்லுங்க, கேவலமாக இருந்துச்சு, மறிச்சும் போச்சு. தாவீதுக்கல்ல நிச்சயமான கிருபையை சொல்கிறேன், கிருபைகள் மறிச்சும் போச்சு. இவர் போய் உபவாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பிரச்சனை இல்லைன்னா உபவாசம் தான், ஒரே கூட்டம், இந்த கூட்டம் தான். பிரச்சனைனா உபவாசம், பிரச்சனைனா வார்த்தையை பேசு, பிரச்சனைனா விசுவாசத்தை பேசு. உபவாசம் 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 இருக்கிறாரு. கடைசியில் கொஞ்சம் அமைதியை பார்த்தான். என்னடா ஒன்று சத்த கத்தங்காடா, புள்ள செத்து போச்சு. அதிகாரிகள் மந்திரிகள்லாம் எப்படி ராஜாட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுருக்கிறாங்க. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணா, குளித்து, பிள்ளை செத்துருச்சு, குளித்து, பிள்ளை செத்துருச்சு, எண்ணெய் பூசி, பிள்ளை செத்துருச்சு, நேராக டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்றான். எப்படி இதான் தாவீதுக்கரில் நிச்சயமான கிருபைகளில் ஒன்று. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன ராஜா பிள்ளை சாகிறதுக்கு முன்னால் உபவாசம் பண்ணிடு, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கே நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் என்னடா பிள்ளைய பிள்ளை செத்துச்சுன்னு அறிஞ்சோட குளித்து எண்ணெய் பூசி சாப்பிட்றதுக்கு உட்காந்துச்சிங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு பிரச்சனை வந்தால் எண்ணெய் பூசி. பரிசுத்தாவியருடைய அபிஷேகம். உனக்கு பிரச்சனை வந்தால் நல்லா சாப்பிடு, அப்போ தான் பிசாசு வைக்கப்படுவான். நல்லா குளிச்சுட்டு நல்லா எண்ணெய் போய்ச்சி நல்லா சாப்பிடுனா உனக்கு பிரச்சனை வந்தால் உன் ஆவியை அப்போ தான் ஃப்ரெஷ் பண்ணணும். இவன் சொல்கிறான், ஏப்பா புள்ளை சாகர வரைக்கும் நான் ஜாப் பண்ணேன், புள்ள செத்து போச்சு, இனிமே பிள்ளையான்ட்ட திரும்ப வருமா? வராது. இன்னொன்று சொல்கிறான், பிள்ளை என்கிட்ட வராது, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். பிள்ளை எங்கே போயிருக்கு? ஆண்டவர்கிட்ட போயிருக்கு. இவன் எங்கே போவேன்றான்? பிள்ளை இருக்கிற ஆண்டவர்கிட்ட போவேன்றான். சரியாக சொன்னால் பிள்ளை இருக்கிற பரலோகத்துக்கு நான் போவேன்றான். நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. ஆனால் பாவம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், ஆனால் இப்போ இவனுக்கு என்ன வெளிச்சம் இருந்துச்சு, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். ஐயா, நீங்கள் பரிசுத்தத்தினால பரலோகம் போகிறதல்ல, உங்கள் பாவத்தினாலும் நீங்கள் பரலோகம் போகிற சாக்கியத்தை இழந்து போகிறது இல்லை. ஆனால் ஒன்று, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் உங்களை பரிசுத்தப்படுத்து, உங்களுக்கு பரலோகம் கேரண்டி. அதில் தெளிவாருங்க, பரலோகம் போகிறதுக்கு 7 பாயிண்ட்டு. இதெல்லாம் ரிலிஜன் ப்ரீச்சிங். பரலோகம் போகிறதுக்கு ஒன்றே ஒன்று, எப்படி கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்களோ அதை போலவே கிருபையினாலேயே நாம் பரலோகம் எல்லாரும் போக போகிறோம்.